அடி வயிற்றில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்காகவும் மழைக்காலத்திற்கு ஏற்ற சூப்பரான ஒரு சில்லி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன சில்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் சில்லி தான். இது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கால் கிலோ கோவக்காய் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நுனியை கட் பண்ணி வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா கசக்காது, அந்த மாதிரி கோவக்காய் எடுத்து நல்லா வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது பழுத்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து ரெடிமேட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குண்டை எடுத்துக்கிட்டேன். குண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 20 பேக்கெட்டில் பாதி பாக்கெட் தான் நான் கொட்ட போகிறேன். கொட்டி நல்லா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டங்காட்டி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கோங்க, ஊற்றாதீங்க. இந்த மாதிரி பண்ணி நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது உப்பு காரம் நல்லாவே ஏறும். இப்போ உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ரேஷன் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா காய வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோவக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போக்கு இல்லைன்னா அந்த அரிக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி தள்ளி விடுங்க, நல்லா வந்து ஃப்ரை ஆகும். மைகோதி இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதை அதிகமாக எடுத்துக்குவாங்க, சர்க்கரையோட அளவு பொறுத்து. இப்போ இது நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரை ரெடி ஆகிடும். இது வந்து அப்படியே சாப்பிடாமல் மேலே லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கோங்க. பெப்பர் தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் டெய்லியும் வந்து எருமைப்பால் தான் வாங்குவோம். அதில் விழுகிற ஆடையை வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருந்தேன். காலையில் நேரமாக எடுத்தால் தான் வெண்ணெய் வரும், எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு நேரமே இல்லை, சரி இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெண்ணெய் எடுத்து போட்டு காய்ச்சிட்ருக்கேன். அதை போடும்போதே கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை போட்டேன் வாசத்துக்காக. அதுக்கப்புறம் முருங்கத்தில் வந்து தனியாக பறித்து வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா முருகலாகணும் நெய் அப்படிங்கிறதுக்காக முருங்கத்தில் போட்டு எடுத்தால் சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். அதனால் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் நெய் வந்து நல்லா சூப்பராகிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் அப்படின்னு லைட்டாக அரைச்சிட்டு இதை ஆற வச்சுட்டு நல்லா வடித்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் அப்படியே தக்காளி சாப்பாடு வச்சுருந்தேன். தம்பி வந்து பிரியாணி கேட்டான், ஆனால் செய்ய முடியல. அதனால் சரி தக்காளி சாப்பாடாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். லைட்டாக வந்து குழையிற மாதிரி தான் நான் செய்வேன், ஏன்னா அவனும் சாப்பிடணும் இல்லையா, அவனுக்காக தான் நாம் அப்படிங்கிறக்காக குழச்சி சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.